டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதித்துள்ளார் ரவிக்குமார் தஹியா இதையடுத்து அவரது கிராமமே விழாக்கோலம் பூண்டுள்ளது அவரது வெற்றியைக் கண்டு இந்தியாவே பெருமிதப்படுகிறது என இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ட்வீட் செய்துள்ளார் அவருக்கு முதல் வகுப்பு பிரிவில் அரசு வேலை வழங்கப்படும் அவரது கிராமமான நகரியில் உள் விளையாட்டரங்கு அமைக்கப்படும் வெள்ளிப்பதக்கம் வென்றதால் நான்கு கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஹரியானா அரசு அறிவித்துள்ளது ஒரே நாளில் அடுத்தடுத்து இன்ப செய்திகளை எதிர்கொண்டிருக்கும் ரவிக்குமார் கடந்து வந்த பாதை மிகவும் எளிதானதன்று மல்யுத்த போட்டியில் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டியின் சவுர் உகேவை எதிர்கொண்டு நான்குக்கு ஏழு என்கிற புள்ளிக்கணக்கில் தோல்வி கண்டு வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார் ரவிக்குமார் தஹியா முன்னதாக அரையிறுதிப் போட்டியில் கஜகஸ்தானின் நூரிஸ்லாம் சனாயாவை தோற்கடித்து இந்தியாவிற்கு மீண்டும் பதக்க நம்பிக்கை கொடுத்திருந்தார் தஹியா மூலம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மீராபாய் சானுவுக்கு பிறகு இரண்டாவது வெள்ளிப் பதக்கம் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரி யார் இவர் இவரது பின்னணி என்ன ரவிக்குமார் தஹியாவின் தந்தை ராகேஷ் தஹியா தாத்தா மாமன்கள் என அனைவருமே மல்யுத்த வீரர்கள்தான் ரவிக்குமாரின் மாமன்களில் ஒருவர் காவல்துறையிலும் ஒருவர் இராணுவத்திலும் விட்டனர் ஆனால் அவரது தந்தை விவசாயம் செய்து வருகிறார் ரவிக்குமாரின் தந்தை ராகேஷ் சொந்த நிலமின்றி நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார் ரவிக்குமார் தாகியா எப்போதும் எதை குறித்தும் புகார் கூறியது இல்லை பயிற்சி எத்தனை கடினமானதாக இருந்தாலும் செய்வார் அவருக்கு இயற்கையான மல்யுத்த திறன் இல்லை இருப்பினும் அவர் தன்னை வளர்த்துக் கொண்டார் அர்ஜுனனைப் போல இலக்கில் கவனமாக இருந்தார் என்கிறார் அவரது தொடக்ககால மல்யுத்த ஆசான் பிரம்மச்சாரி ஹன்ஸ்ராஜ் பொதுவாக ஹரியானாவில் மல்யுத்த வீரர்களின் உருவம் மற்றும் ஆடும் முறையைப் பொறுத்து பலருக்கு பட்டப்பெயர்கள் வழங்கப்படுமாம் அப்படி ரவிக்குமார் தாகியாவுக்கு வழங்கப்பட்ட பெயர் மோகினி என்கிறார் ஹன்ஸ்ராஜ் குரு ஹன்ஸ்ராஜ் தன்னால் மேற்கொண்டு தஹியாவுக்கு மல்யுத்தம் கற்றுக் கொடுக்க முடியாது என உணர்ந்தபின் புதுடெல்லியில் இருக்கும் சத்ரசால் மைதானத்தில் ரவிக்குமாரை சேர்த்துவிட்டார் குமாரை பார்த்து வளர்ந்த ரவிக்குமார் தொடக்கத்திலிருந்தே இந்தியாவின் முன்னணி மல்யுத்த பயிற்சி பள்ளியான சத்ரசால் மைதானத்தில் சேர விரும்பினார் என்கிறது இஎஸ்பிஎன் பத்து வயதிலிருந்தே மல்யுத்தத்தின் நுட்பங்களை கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் ரவிக்குமார் தஹியா ஹரியானாவின் சோனிபட் மாவட்டத்தின் நகரி கிராமத்தில் பிறந்த ரவிக்குமார் தஹியா இந்த நாளுக்காக பதிமூன்று ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார் ரவிக்குமார் இருக்கும் கிராமத்தின் மக்கள் தொகை சுமார் தான் ஆனால் இந்த கிராமம் இதுவரை மூன்று ஒலிம்பிக் வீரர்களை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளது மகாவீர் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மாஸ்கோ மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றார் அமித் தஹியா இரண்டாயிரத்து பனிரெண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றார் தற்போது ரவி தஹியா இந்த பாரம்பரியத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் ரவியின் தந்தை காலையில் நான்கு மணிக்கு எழுந்து அருகிலுள்ள ரயில் நிலையத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் நடந்து சென்று அங்கிருந்து ஆசாத்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சத்ரசால் விளையாட்டு மைதானத்திற்கு மகனை அழைத்து சென்று வந்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக இது தடையின்றி தொடர்ந்தது ஒரு காலத்தில் ரவிக்குமாருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரது நண்பர் அருண் மூலம் பரிசோதனை செய்து தெரிந்து கொண்ட பின் அதை சரி செய்து கொண்டார் அதன் பிறகு அவர் தனது ஆட்டத்தில் முன்னேற்றத்தை கண்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப்பில் வெள்ளிப் பதக்கம் வென்றதன் மூலம் ரவி தஹியா முதலில் உலகின் கவனத்தை ஈர்த்தார் இதற்குப் பிறகு அவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்ட உலக சாம்பியன்ஷிப்பிலும் பதக்கம் வென்றார் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் ஐந்தாவது இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்து இருபது ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்றார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பிலும் பதக்கத்தை வென்று தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கஜகஸ்தானில் நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வென்று ஒலிம்பிக்கில் நுழைந்தார் இன்று இந்தியாவுக்காக டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார்